ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பீட் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பீட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போடலாம் அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். ஒவ்வொரு பீடாக எடுத்து எடுத்து வந்து போடலாமா எப்படி? ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் வந்து நான் டூலிப் நீடில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பீட் ஒர்க் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உடன் நீடிலையோ இல்லை அயன் நீடிலையோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இப்போ நமக்கு வந்து இப்போ நான் இப்படி போட்டுட்ருக்கேன்ல, இப்போ டக்குன்னு வந்து நூல் அந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நூல் அந்த இடத்துலேருந்து ஒரு மூணு ரெண்டு பீடை வந்து டக்குன்னு வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு லாக் ஆர் எண்ட் நாட் வந்து போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட் ஒர்க் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பீடு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, நூல் கட்டாகி பீடு வந்து வெளில வந்துடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்துல கட்டாச்சோ அந்த முன்னாடி இருக்கிற பீட்லேருந்து லைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கரெக்டாக என் பிளாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு பீடை மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். இது வந்து நான் இப்போ முடிஞ்சால் நான் வந்து செஞ்சு காமிச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து இந்த இப்போ வந்து நம்ம சர்க்கிளில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், ஒரு கேப்பும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ நம்ம நீடில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டூலிப் நீடில் தான் எனக்கு வருது அப்படின்னாலுமே நீங்கள் டூலிப் நீடில் ஒரு 5 or 6 பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ தட் நீங்கள் ஒரு பீடு வந்து உள்ளே வந்து நீங்கள் இது பண்ண இன்சர்ட் பண்ணும் போதே நீங்கள் வந்து அடுத்த பீடுக்கு வந்து இந்த கையை வச்சு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பீடை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது ஒர்க்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க முடியும். அண்டு இப்போ வந்து நூல் வச்சு பண்ணுற அப்படின்னா இது வந்து இன்னும் நல்லா, நான் வந்து லைட்டாக ஜரித்து கட்டு வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நூல் வச்சு வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணும் போது உங்களுக்கு பீட் லோடிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிச்சிட முடியும், பிசகும் எதுவும் வராது, நடுவில் நடுவில் கேப்பும் வந்து எதுவும் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.